வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணை வேதியியல் இந்த லெசன்லேருந்து இவாலுவேட் யுவர் செல்ஃப் 3 இதிலிருந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், CuNH3 Cl2. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படி நான் கீழே எழுதிக்கிறேன், CuNH3 ட்வைஸு Cl2. இப்போ இங்கே கவனித்தோம்னா இதில் பின்னாடியோ அல்லது வந்து முன்னாடி பக்கமோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அயான்ஸ் எதுவும் கனெக்ட் ஆகலை. அதாவது சிம்பிள் கேட்டயான், சிம்பிள் ஆனயான் இது எதுவுமே இல்லை. எளிய அயனிகள் எதுவும் இல்லாதனால இந்த காம்பவுண்டை நம்ம வந்து ஈஸியாக நேம் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ வழக்கம் போல் இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த காப்பரோட ஆக்சிஜனேட்டர் நிலை எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து அமோனியா அண்ட் குளோரின் இதோட இந்த ஈனிகளோட சார்ஜஸ் நமக்கு தெரியணும். ஸோ அமோனியா அப்படின்னு பார்க்கும்போது NH3 NH3-ஐ நம்ம என்னென்னு சொல்லுவோம், இது வந்து அம்மைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும்போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த Cl, இது வந்து Cl- அப்படின்னு தானே இருக்கும், அதனால் வந்து குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமாக. இந்த குளோரைடு வந்து சயனைடு லிகாண்டாக இருக்கும்போது நம்ம சயனிடோ, லாஸ்ட்டில் இருக்கிற ஈ கேன்சல் பண்ணிட்டு ஓ சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமோனியாவுக்கு நியூட்ரல் சார்ஜு, குளோரினுக்கு வந்து -1. சரியா, இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதாவது காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதுக்கு வந்து எக்ஸு ப்ளஸ் அமோனியாவோட சார்ஜு, இது வந்து 0 × 2 அமோனியா ப்ளஸ் இந்த குளோரினோட சார்ஜு, ஸோ -1 × 2 குளோரின் இருக்கிறனால 2 ஈக்குவல் டு இங்கே சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். இங்கே சார்ஜஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம 0 வச்சுக்கிறோம். ஸோ இதை அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணுங்க, இதை அப்படியே நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸு -2 ஈக்குவல் 0 அப்படின்னு வரும். திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து +2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் நேம் பண்ணும்போது நம்ம லிகண்ட்லேருந்து வரணும். லிகண்ட்லேருந்து வரும்போது இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இந்த ரெண்டு லிகண்ட்லேயும் அரேஞ்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து அம்மைன் வரும், செகண்டு அதை ஃபாலோ பண்ணி குளோரிடோ வரணும். இனி வந்து நம்ம அப்படியே நேம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்னு ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து ரிவர்ஸில் போகிறோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லிகண்டான அம்மைன் எழுதிக்கிறோம். பட் அம்மைன் அம்மோனியா வந்து ரெண்டு தடவை இருக்கிறனால டை அம்மைன். ஓகே, அடுத்து வந்து ரெண்டு குளோரின் இருக்குது, ஸோ டை குளோரோ. குளோரோங்கிறது தான் குளோரிடோ நியூ பேட்டர்னில். பழைய பேட்டர்னில் வந்து குளோரோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குளோரைடை அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஈயை கேன்சல் பண்ணி ஓ ஆட் பண்ண நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ டை குளோரிடோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் வந்து குப்பரேட்னு மாறுமா இல்லை வந்து காப்பர்னே மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுறோன்னா இங்கே மேலே இருக்கிற இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து 0 அப்படின்னு இருக்கிறனால அதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் காப்பரை வந்து குப்ரேட்னு மாற்றாமல் காப்பர்னே வச்சுக்கிறீங்க. ரைட், காப்பர். அதுக்கப்புறம் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை கூட எழுதிடுங்க. ஸோ ரோமனில் அதை போடணும், நமக்கு எக்ஸ் வேல்யூ 2 வர்றதுனால இந்த மாதிரி எழுதலாம். ஸோ டயமின், டைக்ளோரோ, காப்பர் 2 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குற இந்த தேர்டு காம்ப்ளெக்ஸோட ஐயூபிஎஸ்சி நேம். ஸோ தமிழ் அப்படி நான் எழுதுகிறேன் பாருங்கள், டைஅமைன், டைக்ளோரிடோ, நெக்ஸ்ட்டு காப்பர், ரோமனில் வந்து 2. சப்போஸ் இங்கே வந்து இந்த கொஷின் மார்க் போட்டிருக்கோம், எங்களுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அயான் ஆர் அயனி அப்படின்னு முடிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைங்கிறனால நம்ம இந்த இடத்துல அயனி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதோட வந்து ஐயூபிஎஸ்சி நேமை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரைட், இது மாதிரி மற்ற கொஷின்ஸ்க்கான வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்காக கிடைக்கும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.